அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சன் பிக்சர் இயக்கத்தில் அண்ணாத்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் நடிச்சுள்ள அண்ணாத்த படம் சிறுத்த சிவா இயக்கி உள்ளார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, எப்பயுமே படம் பார்க்காதவங்க கதை என்ன, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டுட்டு போய் படம் பார்க்க போவாங்க. ஆனால் படம் பார்த்துட்டு வந்தவங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ஒரு கதைக்களமே இல்லாமல் இந்த படம் வந்து நகர்ந்துக்கு தான் சொன்னோம். ஒரு திரைக்கதையும் ஒரு கதையும் எதுவுமே இல்லாமல் நகர்ந்துக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு அரு அருன்னு ஒரு சீரியல் மாதிரி அறுத்துருக்காங்கன்னு சொன்னோம். சீரியல்னு சொல்லி சீரியலை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை. ஏன்னா இப்போ இருக்க சீரியல்லாம் அதுவே சினிமா மாதிரி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1980 எடுக்கக்கூடிய கதையாக இருக்கும். ஆனால் அப்பயும் இந்த படத்தை எடுத்தால் ஃப்ளாப்பாக தான் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கதைக்களமோ ஒரு திரைக்கதையோ அந்தளவுக்கு அமையவே இல்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தங்கச்சியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ அதிகப்படியான காட்சிகள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் படம் முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ படம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு காலவர் தான், ஒரு 20 வேணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி படம் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி டீசர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து விமர்சித்து வச்சுருப்போம். ஸோ சிறுத்த சிவா தானே, சாரி எதுவும் எடுத்துக்க மாட்டார் அப்படின்ற பட்சத்தில் ஒரு உரிமையில் நம்ம வந்து ஒரு யார் மனதையும் இது புண்படுத்துறதுக்கு இல்லை, நகைச்சுவை உணர்வுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தமாஷுக்காக ரிவ்யூ போட்டிருப்போம். ஆனால் படம் நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் நம்ம ரிவ்யூ போட்டதோட மோசமாக படம் இருக்குது தான் சொல்லுது. இப்போ வந்து அவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது, இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு அவர் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காரா இல்லை படத்தில் எங்கேயாவது பின்னாடி போட்டிருக்காரான்னு தெரியல. ஆனால் படத்தில் கதைன்னு ஒன்றுவே இல்லை. எதுக்கு எடுக்கிறோம், எங்கே கதைக்களம் போகுது அப்படின்னு ஒன்றுமே புரியல. சூப்பர் ஸ்டார் வராரு, தங்கச்சியை காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமோயினே மீனாவும் குஷ்புவும் வராங்க. அவங்களுக்கு 2 தம்பிங்க இருக்கிறதா கேட்குறாங்க. ஸோ எங்கள் பசங்களை வந்து உங்களோட தங்கச்சிக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உறவு வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ சதீஷும் சரி நம்மளோட சத்தியனும் சரி காமெடி ஆர்டிஸ்ட்டாக வராங்க, வந்தாலும் காமெடியே இல்லை. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு சீன் தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த வித ஒரு காமெடியும் இல்லை, ஸோ எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த படம் எடுக்கும்போது இது ஒரு ட்ராமா படம், ஆக்ஷன் படம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராமா கூட இல்லை, ஆக்ஷன் கூட இல்லை. ஸோ குஷ்பு வந்து இந்த படத்தில் வராங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு சீன் தான் வராங்க அவங்களும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூடவும் வந்து மீனா வந்து வராங்க, அவங்களும் கிட்டத்தட்ட படத்தில் ஒரு சீன் தான் வராங்க. ஸோ மொத்தமாக ஒரு கூட்டமாக படத்தை காட்டி அட்லீஸ்ட் இது ஒரு குடும்ப பாங்கான படமாக இருக்கும் அப்படின்னு நம்பி போய் தியேட்டரில் உக்காரலாம். சிறுத்தை சிவா படம் சரி அளவு வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போனால் குடும்பத்தனமான படம் கூட கிடையாது. ஒரு குடும்பமே காட்டிட்டு எல்லாருமே மொத்தமே ஒரு சீன் தான் வராங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியராஜும் லிவிங்ஸ்டனும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பாட்டில். ஸோ அவங்க வரதே இந்த சீனு, இன்னும் ஒரு 2 மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தில் நயன்தாரா, இவங்க வந்து ஒரு வக்கீலாக வராங்க. ஸோ படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரஜினி கூட இருக்கிறாங்க. ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திர ரோல் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்களோட கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா தப்பிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கணும். இது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. எதை கொடுத்தாலும் தனக்குரியதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சுட்டு ஓட்டிடுறது. அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் வர சீன் மட்டும்தான் படத்துலேயே ரொம்ப ரொம்ப உருப்படியான சீனு. அந்த மொதல் ஒரு 15 காலவர் நல்லாயிருக்கும், 20 நல்லாயிருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பிரகாஷ்ராஜ் வர சீன் மட்டும்தான். ஸோ அந்த சீன் மட்டும்தான் கிட்டத்தட்ட நம்ம தியேட்டரில் நிமிந்து ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற நேரத்தில் எல்லாரும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டோம், கேன்டீனில் வாங்கி வந்த பாப்கார்னை தின்னுக்கிட்டோம், அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ போர் அடிக்குது, படம் வந்து நல்லா இல்லை போர் அடிக்குது, என்னடா ஒரே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற தோணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு தோண வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு இருக்குது.
ஆனாலும் சூப்பர் ஸ்டாரில் அவர் வந்து அவர் கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணி கலக்கிட்டார். ஆனாலும் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மக்களை பூர்த்தி செய்ய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான். இதை பற்றி விமர்சனம் வந்து ரொம்ப அதிகமாக கேவலமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வில்லன் ரோல்னு பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் வந்து நல்லா அறுபடியாக இருக்கும். ஆனால் வில்லன் ரோல் வந்து சம்மந்தமே இல்லாமல் வில்லன் வரான், அது வந்து ஒரு கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரியே கிடையாது. ஸோ அந்த வில்லனை கொண்டுட்டு அவனுக்கு ஒரு அண்ணா இருக்கான் அப்படின்னு வழக்கமாக போடுற சிறுத சிவா படத்தில் தொடர்ச்சியாக இருக்க அந்த வில்லனை போட்டுருக்காரு. ஸோ அவரையும் போட்டு சம்மந்தமே இல்லாமல் அதுக்கப்புறம் எங்கே கதை கிளம்போது எங்கே திரைக்கதை போகுது என்னமோ ஒரு படம் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா பாதி பேர் திரையரங்கிலேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்கன்னே சொல்லணும். இது வந்து ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இளைஞராக வந்த அனைவரும் பாதிலேயே எந்திரிச்சு போயிட்டாங்க. குடும்பத்தாக வந்தவங்க வேறு வழி இல்லாமல் உட்காந்து பார்த்துக்கலாம், வாங்கின காசுக்கு உட்காந்தானாகணும் அப்படின்னு உட்காந்து பார்த்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கதை நிறையா வந்துருச்சு. இதில் ரொம்பவும் சொதப்பினது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு தான். ஏன்னா படம் முழுக்கவாக எடுப்பாங்க, அது சம்மந்தமே இல்லாமல் படத்தில் உருப்படியான விஷயம் என்னென்னா அங்கங்கே தெறிக்க விடுற மாதிரி சூப்பராக நல்ல வசனத்தை கொடுத்துருக்கிறாரு ரஜினிகாந்துக்கு நம்ம டைரக்டர் அவர். ஆனால் அந்த வசனம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு 5 ஸ்டேட்டஸ் வைக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக மற்ற எத்தனை காட்சிகள் இருக்குது அதெல்லாம் உருப்படி எடுக்க வேண்டாமா? கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கதாபாத்திரத்தை வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி எடுத்துட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க வேண்டாம், அது வந்து ஒரு மைனஸாக அமைஞ்சிருச்சு படத்துக்கு. அவங்களோட மிஸ் இந்தியா படம் ரொம்பவும் அற்புதமாக இருக்கும், ஒரு குதூகலமாக நல்லா ஒரு உணர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கும். அதை நம்பி இந்த படத்தில் போய் பார்த்தா அவங்களோட நடிப்பு ரொம்ப ரஜினி படன்றனால பயங்கரமாக நம்ம நடித்தாகணும்னு அப்படின்னு ரொம்பவும் நடிப்பை அதிகமாக காட்டி கெடுத்துட்டாங்க தான் சொல்லணும். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாரு அவருக்கு உரிய பாணியில் அவரோட ரோலை கச்சிதமாக முடிச்சிட்டார். எப்படியா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டில் ஸோ ரெண்டு பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க படத்தில். அதே மாதிரி சூரிய சொல்லி ஆகணும் படத்தில் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வர சீன் தான் கிட்டத்தட்ட ஸ்க்ரீனை நிமிந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட காமெடியாக இல்லாட்டியும் கொஞ்சமாக அது இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மாதம் மாதம்னாங்க, ஆனால் மாதம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நம்மளோட விமர்சன பிரகாரம் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியோட பேர் அவரோட புகழ் அவரோட ரசிகர்கள் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த படம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இதில் ஒரு கதையோ ஒரு திரைக்கதையோ எதுவுமே ஒழுங்காக அமையலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து திரையரங்கில் ஒரு படம் வருது. ஸோ ரஜினி ரசிகர் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பான ரசிகர்களும் படம் பார்க்காதவங்களும் கூட தேட்டருக்கு வருவாங்க. ஸோ அத்தனை பேரும் ஒரு ஆவலாக ஒரு நல்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு ஆர்வமாக வந்தவங்கள மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துட்டாங்கன்னா சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யலை. ரொம்பவும் அனைவரும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி கேவலமாக. நம்ம சூப்பர் ஸ்டார்னால் அந்தவளெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அவர் வந்து அவரோட காப்பாற்றிட்டு போயிட்டார், அருமையாக நடிச்சிட்டு போயிட்டார். ஓகேங்களா? ஆனால் அவருடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எந்த வித கதையும் இல்லாமல் படம் எடுக்கிறது அர்த்தம் இல்லை, மக்களை ஏமாற்ற வேணான்னு கேட்டுக்கிறோம். அதான் படத்தில் அண்ணன் தங்கச்சி கதை இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அண்ணன் தங்கச்சி கதைக்குரிய சென்டிமெண்ட்டை வச்சு எத்தனை நாள் தான் அளவுப்பீங்க? சம்மந்தமே இல்லாமல் இருக்குதே. ஏதாவது கதைக்கு ஈடாக போனால் பரவாயில்ல, ஒன்று கூட கதைக்கு ஈடாகவே போகல. ஸோ இந்த படத்தோடைய விமர்சனத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நம்மளால் குறை சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா ஏதோ ஒரு இருக்காச்சு படத்தில் நல்லா இல்லை, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வேணால் சொல்லலாம். இது படம் ஃபுல்லாக சுத்தமாக ஒரு உக்காந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் படத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்லாம் ரொம்பவும் டென்ஷனாக இருந்தாங்கன்னா சொல்லணும், டென்ஷனாக இருந்தாங்கன்னா
சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய டீசரு ட்ரைலரு இதெல்லாம் பற்றி நம்ம வந்து போட்டிருப்போம் ரிவ்யூவு. அந்த ரிவ்யூவை உண்மையாகும்படியாக படத்தை எடுத்து வச்சுட்டாரு அப்படின்னு நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. படம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்ப்போடு போனாங்க அனைவரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ரஜினிக்காக மட்டும்தான் இந்த படம் எல்லோரும் பார்க்க போயிருக்காங்க. அதுக்காக தான் தேட்டரில் பொறுமையாக உக்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.